சரி வாங்க பண்டி நெல் பார்ப்போம். எல்லோரும் நடுவே கேட்குற பண்டி நெல் எப்படி இருக்கும், பண்டி நெல் எப்படி இருக்கும். இது ஒரு வித நட்டகாணி, நேரில் நட்டுருக்கேன் உங்களுக்கு உத்து பார்த்தா தெரியும். இந்த நட்டகாணிக்குள்ள இந்த இடைகளை நிற்கிறார் பாருங்கள், இடைகளை ஒவ்வொரு ஒரு ஆக்களை எடுத்து நிற்கினவில்ல. இவையெல்லாம் பண்டி நெல் தான். இவையில் ஒரு ஆளை கிண்டி பார்ப்பேன். இப்போ தெரியுதா நெல் இருக்கிறார் ரொம்ப. இப்போ இவர் நட்டு இவர் இன்னும் 6-7 நாள் ஆகலை. அதுக்கிடையில பண்டி நெல்லுன்ற வளர்ச்சியை பாருங்க, அதே 6-7 நாள்ல கலக்கி நட்டது தானே. இவர் நட்டப்புறம் தான் இவர் முளைச்சிருப்பார். கற்பனை பண்ணி பாருங்க இவ்வளோ சம்பவம் நடக்குதுண்டு. அதுக்கிடையில இந்த ஃபார்மர் சோபிட்டும் அடித்தவர் பண்டி நெல் காணி ராஜிதன் சொல்லி, நாங்கள் சோபிட்டு அடிக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி நட்ட உடனே வெள்ளை வேர் குத்தினோடனே சோவிட்டு அடித்தது. அந்த வெள்ளை வேர் குத்துற கேப்புக்குள்ளே இவர் முளைச்சி மேலே வந்து தான் இவ்வளோ பேர் நிற்கணும். சோவிட்டு அடிக்கலையாக இருந்தால் இந்த இடவெளிகளை இன்னும் நிறைய பண்டி நெல்லை பார்த்துருக்கலாம். சோவிட்டு அடித்து அடித்தபடியாக கொஞ்சம் தப்பி இருக்கே தவிர, ஆனால் இதுக்குள்ளே நிறைய நிற்கணும். இல்லை பார்க்க படு பயங்கரமாக இருக்கு நிலைமை. இப்படியே விட்டமண்டா நிலைமை மோசமாகும். இப்போ எங்களுக்கு என்ன வசதி, இந்த இடைக்குள்ளே வீரரை போட்டு உருட்ட போகிறோம். உருட்டி இந்த பண்டி நெல்லை இல்லாமல் ஆக்கலாம்ன்ற ஒரே ஒரு நல்ல விஷயத்தை தவிர, நாட்டு நடுதலால் பண்டி நெல்லை கண்ட்ரோல் பண்ணலாம்ன்றதுக்கு சோவிட் அடிக்கலாம்ன்ற ஒன்று, தப்பினா இதால் வீரரால் அடித்து விடலாம், ரெண்டும் தான். அதால் தான் நாங்கள் பண்டி நெல் காணியெல்லாம் குறைஞ்ச விலைக்கு பாடை குத்தகைக்கு தாங்கும்னு சொல்லி துணிஞ்சு கேட்குறோம். குறைஞ்ச விலைக்கு 10,000-15,000 குத்தகைக்கு எங்களுக்கு தாங்கும், நாங்கள் பண்டி நெல் இல்லாமையாகி செய்து எடுக்கிறோம், பண்டி நெல் இல்லாமையாகி போட்டு உங்களுக்கு தாரோம்னு சொல்கிறோம்.